வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து நியூ நோட்டிஃபிகேஷன் 30/6/2022 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. காவல்துறைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இரண்டாம் நிலை காவலர் ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வுங்க இப்போ புதுசாக வந்துட்டு இந்த இயருக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 30/6/2022 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆரம்ப நாள் வந்து 7/7/2022 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. முடிக்கிறது வந்து 15/8/2022. உங்களுக்கு மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ்க்கு மேலேயே வந்துட்டு இதில் இருக்குது. அப்ளை பண்ணுற டேட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அழகாக அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி டோட்டல் வேக்கண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3552 வேக்கன்ஸ் வந்து இருக்குது. 3552 டோட்டல் வேக்கண்ட் இருக்குது. இதில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காவல்துறையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் மாவட்ட மாநகர ஆயுதப்படை 1526 பேர், பெண்கள் வந்து 654 பேர், டோட்டலாக 2180. இரண்டாம் நிலை காவலர் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 1091 டோட்டலாக, பெண்கள் கிடையாது. சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை இரண்டாம் நிலை சிறை காவலர் 153 பேருங்க, 8 பேர் தான் இதில் எடுக்கிறாங்க, டோட்டலாக 161. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி சரிங்களா 120 பேருங்க இதில் டோட்டலாக, அவ்வளோதான். டோட்டல் வேக்கண்ட்னா 3552, லேடிஸ் 662, ஜென்ஸ் வந்து 2890 பேருங்க. இதில் எதில் சிறப்பு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு விளையாட்டில் கொடுக்குறாங்க 10%, முன்னாள் இராணுவத்திற்கு 5%, ஆதரவற்ற விதவைகளுக்கு 3% டோட்டலாக இதில் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரி நீங்கள் வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் எந்த லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தமிழ் வழியில் பயின்றவருக்கு தான் முன்னுரிமை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% மொத்த காலி பணியிடங்களில் 20% வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னுரிமை தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி உங்களோட வயது வரம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபி அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசு, மினிமம் 18 வயசு to 26 வயசு. பிசி பிசிஎம் எம்பிசி உங்களுக்கு டோட்டலாக 28 வயசு, 18 வயசுலேருந்து 28 வயசு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 வயசு, மூன்றாம் பாலித்தினருக்கும் 31 வயசு, ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 வயசுக்குள்ளார இருக்கணும் சரிங்களா. இராணுவத்தினர் அவங்களுக்கு 47 வயசுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. அதாவது குறைந்தபட்சம் இவங்க வந்து என்னன்னா 10ஆம் கிளாஸ் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். நான் இதுதான் கேட்குறாங்க அவங்களும். இடஒதுக்கீடு அதாவது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ள விதிப்படி பின்பற்றப்படும். தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றவர்கள் மட்டுமே வகுப்பு வாரி இடஒதுக்கீடு பரிசீலனை செய்யப்படும் சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா. பொது பிரிவினர் சரிங்களா 31%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசிங்க 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர் பிசிஎம் 3.5%, எம்பிசி டிஎன்சி 20%, ஆதி திராவிடர் எஸ்சி எடுத்திங்கன்னா 15%, எஸ்சிஏ 3%, பழங்குடியினர் எஸ்டி வந்து 1%ங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தேர்வு நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5 தேர்வு நிலைகளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வுங்க. இதில் வந்து நீங்கள் 80 மதிப்பெண்கள், கொள்குறி மெத்தட்லாம் கேட்குறாங்க. 2 டைப்பு, பேப்பர் 1, பேப்பர் 2, பிரிவு 1, பிரிவு 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து நீங்கள் மினிமம் வந்து எவ்வளோ எடுத்துருக்கணும், 40% எடுத்துருக்கணும் சரிங்களா. அதே மாதிரி எழுத்து தேர்வு முதன்மை தேர்வு எடுத்திங்கன்னா 70 மதிப்பெண்கள் இருக்கணும் சரிங்களா. அதில் வந்து உங்களுக்கு சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 45 கொஷின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. இதுதான் இதுலேயே எலிஜிபிலிட்டி நாங்கள் லிங்க்கில் உள்ளே போடுறோம் ரெண்டு லிங்க் போடுறோம். அதில் இன்னொரு லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் அடுத்த லெவலுக்கு போவீங்க அப்படிங்கிறத அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா. உடல்கூறு அளத்தல் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலதுக்கு எக்ஸாம் கிடையாது. அதாவது உடல்கூறு அளத்தல், உடல் தேர்வு, உடல் தகுதி தேர்வு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் கிடையாது சரிங்களா. உடல் திறன் போட்டிகளில் வந்து மதிப்பெண்கள் 24 கொடுத்துருக்காங்க சரிங்களா. சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள், அதாவது ஒவ்வொரு தேசிய மாணவர் படவை நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் விளையாட்டு போட்டிகள் இதுக்கில் வந்து தலா 2 மதிப்பெண்கள் தனியாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அதுக்கு வந்து 8 மதிப்பெண்கள் வருங்க சரியா. இது ரெண்டு அதிகபட்சம் 6 மதிப்பெண்களும் அந்த லிங்க்கில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கீழே பாருங்கள் நீங்கள் எழுதக்கூடிய மதிப்பெண்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து விளக்கமாக என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
தமிழ் தேர்வு எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் 40% எடுத்துக்கணும், அதாவது 32 மதிப்பெண்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ராக்ஸ்மெண்ட் தாங்க, நீங்கள் இதை எய்ம் பண்ணவே கூடாது. நம்ம வந்து நீங்கள் 80 கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் 75 கொஷின்ஸ் கரெக்டாக போடுங்க. ஏன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, நம்மளோட இலக்கணம் தானே ஈஸியாக நம்ம பண்ணிட முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்ப ஈஸி, பேசிக் லெவலில் தான் உங்களுக்கு கேட்பாங்க, நம்ம ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிட முடியும் இதில், சரிங்களா? அதேமாதிரி இதை தேர்வு கட்டணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா 250 ரூபாங்க, 250, சரிங்களா? இணைய வழி தான் நீங்கள் இது பண்ணணும், வங்கி மூலியமாக நீங்கள் பண்ணிக்கணும், சரிங்களா? இதோட வெப்சைட் இதுலேயே இருக்குது, www.tnusrb.tn.gov.in. இதுதான் வந்து இதோட வெப்சைட்டு, உள்ளே போயிட்டு நீங்கள் இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். மற்ற டீட்டெயில் இதில் ஒவ்வொரு டீட்டெயிலும் தனித்தனியாக இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இதில் கொடுத்துருக்க சப்ஜெக்ட் 10ஆம் கிளாஸ் லெவல் தான், அப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம். தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஈஸியாக உள்ளே ஒரே அட்டெம்ப்டில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். உங்களுக்கு எக்ஸாம் டேட்டும் பின்னாடி தான் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்னும் டைமிங் இருக்குது, பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு போட்டாவே இன்னும் உங்களுக்கு 1 மாதமோ 2 மாதமோ சேர்த்து கூட உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்கள் கரெக்டாக படிங்க. உங்களோட ஸ்கேல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 18,200 to 67,100, சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல் சொல்லுங்கள். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.